பைப்பு இருக்கிற இடத்துல இல்ல, பைப்பு ரெண்டு பைப்பு கேப் இருக்கும், அந்த கேப்ல கிடக்காரு. இரண்டு தொழிலாளர்கள் பாதாள சாக்கடை குழாய்க்குள் இருந்த நிலையில் திடீரென ஏற்பட்ட மண் சரிவு. ரெண்டு பைப்புக்கு கேப்ல ஒரு பைப்பு மாற்ற கேப், அந்த கேப்ல தான். ஒருவர் உயிரோடு மீட்கப்பட்ட நிலையில் மற்றொருவர் சடலமாக மீட்கப்பட்டது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தஞ்சையில் இருக்கக்கூடிய விழார் சாலையில பாதாள சாக்கடை உடைப்பு ஏற்பட்டு கழிவு நீர் அங்க இருக்கக்கூடிய சாலையில பெருக்கெடுத்து ஓடுதாமா. இதுல பாதாள சாக்கடை குழாய சீர் செய்யற பணியில தேவேந்திரன், நாராயணமூர்த்தி அப்படின்ற ரெண்டு பேரு ஒப்பந்த தொழிலாளர்களா ஈடுபட்டு இருக்காங்க. இந்த நிலையில பணி முடிஞ்சு அவங்க மேல ஏறி வரும்போது அப்போ மண் சரிவு ஏற்பட்டு ரெண்டு பேருமே பாதாள சாக்கடை குழாய்க்குள்ள புதையுண்டிருக்காங்க. தகவல் அறிஞ்சு வந்த தீயணைப்பு துறையினர் ரெண்டு பேரையுமே மீட்கிற பணியில ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா உடனடியா மீட்க முடியாத நிலையில பொக்லைன் இயந்திரம் வரவழைக்கப்பட்டு குழாய்க்கு பக்கத்திலே ஒரு பெரிய பள்ளம் தோண்டப்பட்டு அதுல ரெண்டு பேரையுமே மீட்கிற முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. இதுல தேவேந்திரன் அப்படின்றவரை உயிரோட மீட்டுட்டாங்களாம். அவர் இப்போ ஆம்புலன்ஸ் மூலியமா சிகிச்சைக்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. ஆனா குழாயில புதையுண்டு இருந்த நாராயணமூர்த்தி சடலமா மீட்கப்பட்டிருக்காங்க. இதுல மாநகராட்சி அதிகாரிகளும் காவல்துறையினரும் அந்த இடத்துல ஈடுபட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நவீன இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டாலும் இன்னொரு பக்கம் பாதாள சாக்கடைக்குள்ள இப்பவும் மனிதர்களே இறங்கி வேலை செய்யக்கூடிய அவல நிலை ஏற்பட்டு இருக்கிறது பலரையுமே வேதனைக்குள்ளாக்கி இருக்கு. இது தொடர்பா பல சமூக ஆர்வலர்கள் கண்டனங்களை எழுப்பி வராங்க.